வாங்க இன்னைக்கு குடம்புளி போட்டு எப்படி காளா மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கூரை விட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து காளா மீன். இந்த காளா மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அரைச்சி ஊற்றி எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சி ஊற்ற பார்த்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல்லு பூண்டு, தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி ஊற்றி தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ தாளிக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இது நாலுமே எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. காளா மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு 3 போட்டும் பெசரி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மீன் குழம்புல புளிக்கு பதிலாக குடம்புளி போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். குடம்புளி வந்து பெரும்பாலும் கேரளா சைடில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. குடம்புளி வந்து ஒரு புளிப்பான செரி பழத்துலேருந்து இதை வந்து பதப்படுத்தி இதை வந்து தயார் பண்ணுறாங்க. இதை பதப்படுத்த பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த பழத்தை வந்து புகை ஊட்டுவாங்க. புகை ஊட்டுறனால இந்த வந்து பழம் வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இது லைட்டாக வந்து இந்த புகைச்ச வாடை வந்து வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த புளியை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி இந்த புளியை ஊற வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த புகைச்ச வாடை வந்து புளியில் வந்து தெரியாது. இது வந்து ஆரஞ்சு சொல்லை போல் இருக்கும். வந்து நம்ம ரசம் அந்த மாதிரி சாம்பாருக்கெலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது 1 அல்லது 2 சொலை போட்டாவே போதும், நல்லா புளிப்பாக இருக்கும். மீன் குழம்புனால ஒரு 4 சொலை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். புளிப்பு ரொம்ப அது வந்து குழம்புல கடக்க பார்த்தீங்கன்னா அந்த புளி வந்து புளிப்பு வந்து இறங்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதிகமாக புளிப்பு இறங்கிடுச்சுன்னா நம்ம இந்த சொலையை வந்து நம்ம குழம்புலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் குடம்புளி. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு அன்றைக்கி வந்து அரைச்சி ஊற்றி தான் குழம்பு வைக்க போகிறேன். அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதை நாளையும் வந்து சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பேரே வந்து மீன் குழம்பு சட்டி தான். இது வந்து நீங்கள் கடையில் வந்து மீன் குழம்பு பாத்திரம்னு கேட்டாவே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து வாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகண்டு இருக்கணும். அகண்ட பாத்திரமாக இருந்தால் தான் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மீனும் பார்த்தீங்கன்னா கிண்டி உடம்போது நல்லா உடையாது. அதனால் அந்த வாய் அகண்ட பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு வைக்க வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா அவங்களுக்கு மீன் குழம்பு வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும். இப்போ தாளிக்கு எடுத்து வச்சுருந்தா கடுகு, சோம்பு, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இந்த காளா மீன் பார்த்தீங்கன்னா அதிகமாக முள் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே தாராளமாக கொடுக்கலாம். அதில் வந்து பொடி முள் எதுவுமே இருக்காது, அது நடுமுள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது வறுத்தாலும் நல்லாயிருக்கும், மீன் குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன்.
இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இது வந்து திக் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு சுண்டதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மல்லித்தூளை விட மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ மிக்சி கலவுன தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்குங்க. இப்போ குடம்புளி ஊற வச்சோம்ல, அதை நம்ம குடம்புளியோடு சேர்த்துக்கணும். அதில் இந்த குடம்புளி பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போகாது, அப்படியே தான் இருக்கும், சுளையாகவே இருக்கும், கரைஞ்சிராது. கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலர் வராது, குழம்பு வந்து டார்க்காலாம் கொடுக்காது. ஸோ வந்து லைட்டாக தான் இருக்கும் குழம்பு. இப்போ இதில் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் சேர்க்கும் போது பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு இறங்கும், இது ரொம்ப உரப்பு இருக்காது, அதனால் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வதக்காமல் லாஸ்ட்டாக சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் வந்து ரொம்ப இருக்காது. இப்போ நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுன்னா நல்லா குழம்பு வந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து சேர்க்கணும். இதில் இந்த மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக இருக்கும்போது உங்களுக்கு மீன் வந்து சுற்றி நம்ம போடுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும், மீன் கிண்டி விடுறவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மீனும் உடைஞ்சி போகாது. மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சிடலாம். மீன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். மீனும் வெந்துருச்சு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு தைரியமாக வாங்கி கொடுக்கலாம். அந்த மீனில் வந்து முள் அதிகமாக இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்பில் போட்டு மூடி வச்சிடோம்னா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான காளா மீன் குழம்பு, குடம்புளி போட்ட காளா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மீன் குழம்பு ரெசிபிலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.